அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாதிகா தேவோட்டே. சேர்மன் மாணிக்கா வாசம் நடுநிலைப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழ் பூக்கத்தில் இருந்து பட்டம் பறங்குது என்ற கதையை படித்திருந்தேன். அந்த கதை எழுந்த வந்து நீ ஸ்ரீநாத். ஒரு ஊரில் வந்து மாலுன்னு ஒரு பொண்ணு இருப்பாளாம். அவள் வந்து அவளோட ஃப்ரெண்டு வேலுவை தேடி அவங்க வீட்டுக்கு போவாளாம். அப்போ வேலுவோட அம்மா சொல்லுவாங்கன்னா வேலு வந்து பட்டை விட போயிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதோட அவளும் அந்த பட்டை விட இடத்துக்கு போவாளாம். அப்போ வந்து வேலு ரோட்டில் பட்டை விட்டுக்கிட்டு இருப்பாளாம். அதுக்கு மாலு சொல்லுவாளாம், இந்த மாதிரி ரோட்லலாம் பட்டை விடக்கூடாது, வா நம்ம போய் விளையாட்டு மைதானத்தில் பட்டை விடலாம் அப்படின்னு சொல்லுவாராம். அதுக்கு வந்து வேலு சொல்லுவானா, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம வாட்டில் ரோட்டில் பட்டை விடலாம் அப்படின்னு சொல்லுவாராம். அதோட அவங்க ரெண்டு பேரும் பட்டை விட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போது பட்டை அருந்துருமா, அப்போ வண்டி வந்துக்கிட்டு இருக்குமா, அந்த வண்டி ஓட்டிகிட்டு வர மூஞ்சில் வந்து அடிச்சிருமா அந்த பட்டம். அதோட அவங்க கீழே விழுந்துருவாங்களாம். கீழே விழுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அடிபட்டுருமா. அடிபட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து தூக்குவாங்களாம். அப்போ வந்து அவங்க வேலுவும் மாலும் சொல்லுவாங்களாம், சாரி அங்கிள், நாங்கள் இனிமேல் ரோட்லலாம் பட்டை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ரோட்லலாம் பட்டை விடக்கூடாது, அது உயிருக்கே ஆபத்து. நன்றி, வணக்கம்.